எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 19 செப்டம்பர் 2020 மற்றும் 20 செப்டம்பர் 2020 ஆகிய இரு தினங்களுக்குரியது. முதல் கேள்வி, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட டீசல் என்ஜினுடன் கூடிய இரண்டு மின்சார ரயில்களை கொங்கன் ரயில்வே எந்த நாட்டிடம் 19 செப்டம்பர் 2020 ஒப்படைத்தது? இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட டீசல் என்ஜினுடன் கூடிய இரண்டு நவீன மின்சார ரயில்களை கொங்கன் ரயில்வே எந்த நாட்டிடம் 19 செப்டம்பர் 2020 ஒப்படைத்தது? இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நேபாளம். நேபாளம். அடுத்தது, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு நிர்பயா நிதியின் கீழ் எத்தனை கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்தது? மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு நிர்பயா நிதியின் கீழ் எத்தனை கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்தது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரூபாய் 3024 கோடி. இப்போ இந்த டீசல் என்ஜினோடு கூடிய இரண்டு நவீன மின்சார ரயில்களை நேபாளத்திடம் ஒப்படைத்தது. இதை பற்றின தகவல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரயில்கள், இந்த இரண்டு ரயில்கள் பீகார் மாநிலம் ஜெய்நகர், நேபாளத்தின் தனுசா மாவட்டத்தில் உள்ள குர்தா பகுதிக்கு இடையே வரும் டிசம்பர் மாத மத்தியிலிருந்து இயக்கப்பட உள்ளன. இவ்விரு ரயில்கள் இயக்கப்படுவதன் மூலம் நேபாளத்தில் முதல் முறையாக அகலப்பாதை சேவை தொடங்கப்படுகிறது. இந்த ரயில்களின் பெட்டிகள் சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. நேபாள ரயில்வே நிறுவன தலைமை இயக்குனர் யாரு? குரு பட்டராய். அடுத்த மூன்றாவது கேள்வி, மருத்துவர்களை தாக்கினால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அளிக்கும் வகையிலான சட்ட மசோதாவுக்கு மாநிலங்களவை எப்போது ஒப்புதல் அளித்தது? மருத்துவர்களை தாக்கினால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அளிக்கும் வகையிலான சட்ட மசோதாவுக்கு மாநிலங்களவை 19 செப்டம்பர் 2020 ஒப்புதல் அளித்தது. இதை பற்றின முழு தகவல், சுகாதார பணியாளர்களை பாதுகாக்கும் பொருட்டு மத்திய அரசு, அதாவது 2020 ஏப்ரலில் கொண்டு வந்த அவசர சட்டத்துக்கு மாற்றாக கொள்ளை நோய் திருத்த மசோதா 2020 என்ற இந்த சட்ட மசோதாவை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் மாநிலங்களவையில் 19 செப்டம்பர் 2020 அறிமுகம் செய்தார். இதன்படி பார்த்தீங்கன்னா மருத்துவ ஊழியர்கள் அல்லது அவர்களுடைய உடைமைகளை சேதப்படுத்துபவர்களுக்கு 3 மாதங்கள் முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும், ரூபாய் 50,000 முதல் ரூபாய் 2 லட்சம் வரை அபராதமும் விதிக்கப்படும். அடுத்து நான்காவது கேள்வி, தொழில் பாதுகாப்பு மற்றும் பணிச்சூழல் மசோதா, சமூக பாதுகாப்பு மசோதா, தொழில் உறவுகள் மசோதா ஆகிய 3 மசோதாக்களை 19 செப்டம்பர் 2020 மக்களவையில் தாக்கல் செய்தவர் யார்? தொழில் பாதுகாப்பு மற்றும் பணிச்சூழல் மசோதா, சமூக பாதுகாப்பு மசோதா, தொழில் உறவுகள் மசோதா ஆகிய 3 மசோதாக்களை 19 செப்டம்பர் 2020 மக்களவையில் தாக்கல் செய்தவர் சந்தோஷ்குமார் கங்குவார். அடுத்தது, திவால் சட்டம், அதாவது 2வது திருத்தம் திவால் சட்டம் மசோதா 2020 மாநிலங்களவையில் எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? சரியான விடை 19 செப்டம்பர் 2020. அடுத்தது, 2019ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் எத்தனை லட்சம் சாலை விபத்துகள் ஏற்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்தது? 2019ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் எத்தனை லட்சம் சாலை விபத்துகள் ஏற்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்தது? சரியான விடை 4.49 லட்சம். அடுத்தது, எந்த மாநிலத்தில் புதிய தொழிற்கொள்கையால் ₹30,000 கோடி மதிப்புக்கு செல்போன் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது? எந்த மாநிலத்தில் புதிய தொழிற்கொள்கையால் ₹30,000 கோடி மதிப்பிற்கு செல்போன் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது? சரியான விடை கர்நாடகா. இப்போ உங்களுக்கு கேள்வி என்னன்னா, இதில் கொடுத்துருக்கிற மாநிலங்களுடைய மாநிலங்கள் இருக்கீங்களா, தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், ஹரியானா, தற்போதைய இந்த மாநிலத்தின் முதலமைச்சர்கள் யார், அதே மாதிரி இந்த மாநிலத்தின் ஆளுநர் யார், அதே மாதிரி இந்த மாநிலத்தின் தலைநகர் என்ன என்பதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.
கர்நாடகத்தில் செல்போன் உற்பத்திக்காக புதிய கொள்கை 2020 முதல் 25 என்ற திட்டத்தை கர்நாடக அரசு 2020 ஆகஸ்ட் மாதத்தில் கொண்டு வரப்பட்டது. அதாவது ஆப்பிள், வின்ஸ்ட்ரான், லாவா உள்ளிட்ட உறுப்பினர்களை உள்ளடக்கிய இந்தியா செல்போன் மற்றும் மின்னணு பொருட்கள் சங்கம் 5 ஆண்டுகளுக்கான பாலிசி காலத்தில் வருடாந்திர வருவாயில் 1% உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை போன்ற குறிப்பிட்ட கொள்கை போன்ற அரசாங்கத்தின் சலுகைகள் வரவேற்கத்தக்கது. இதன் மூலம் எலக்ட்ரானிக் சிஸ்டம் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தித்துறை வளர்ச்சியடையும். நாட்டின் மொத்த உற்பத்தியில் 1 முதல் 1.5% வரையுள்ள செல்போன் உற்பத்தி இந்த திட்டத்தின் மூலம் 7% உயரும் என எதிர்பார்க்கப்படுவதாக செல்போன் மற்றும் மின்னணு பொருட்கள் சங்க தலைவர் பங்கஜ் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 2023 ஆம் ஆண்டுக்குள் 1.2 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது 8வது கேள்வி, பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் எத்தனை கோடி ரூபாய் பெற்றதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார்? பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் எத்தனை கோடி ரூபாய் பெற்றதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார்? சரியான விடை 893.93 கோடி ரூபாய். அடுத்தது, அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 50,000 வெண்டிலேட்டர்களுக்காக பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் ரூபாய் 893.93 கோடி ரூபாய் பெற்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது 9வது கேள்வி, 2020-21 நிதியாண்டில் இதுவரை மத்திய அரசின் வரிசாரா வருவாய் எத்தனை கோடி ரூபாய் உள்ளது என மாநிலங்களவையில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்தார்? சரியான விடை ரூபாய் 84,023.78 கோடி. அடுத்தது 10வது கேள்வி, மத்திய அமைச்சர்களின் ஊதியம் மற்றும் படிகளில் எத்தனை சதவீதத்தை ஓராண்டுக்கு குறைக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் 20 செப்டம்பர் 2020 நிறைவேற்றப்பட்டது? மத்திய அமைச்சர்களின் ஊதியம் மற்றும் படிகளில் எத்தனை சதவீதத்தை ஓராண்டுக்கு குறைக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் 20 செப்டம்பர் 2020 நிறைவேற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை 30%. அடுத்தது, எந்த நாடு கரோனாவால் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியை சமாளிக்க மாலத்தீவுக்கு ரூபாய் 185 கோடி கடன் உதவி அளித்தது? எந்த நாடு கரோனாவால் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியை சமாளிக்க மாலத்தீவுக்கு 185 கோடி ரூபாய் கடன் உதவி அளித்தது? இதுக்கு சரியான விடை இந்தியா. இந்தியா. அடுத்தது, முன்னாள் பிரதமரும் மதசார்பற்ற ஜனதாதளம் தலைவருமான HD தேவேகவுடா மாநிலங்களவை உறுப்பினராக 20 செப்டம்பர் 2020 பதவியேற்றார். விவசாயிகளுக்கான உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வணிகம் மசோதா, விவசாயிகளுக்கான விலை உறுதிப்பாடு மற்றும் வேளாண் சேவைகள் ஒப்பந்த மசோதா, அத்தியாவசிய பொருட்கள் சட்ட மசோதா ஆகிய 3 மசோதாக்கள் மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட நிலையில் 20 செப்டம்பர் 2020 மாநிலங்களவையில் வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் இம்மசோதாக்களை தாக்கல் செய்தார். விவசாயிகளுக்கான உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வணிக மசோதா, விவசாயிகளுக்கான விலை உறுதிப்பாடு மற்றும் வேளாண் சேவைகள் ஒப்பந்த மசோதா ஆகிய 2 மசோதாக்கள் மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் 20 செப்டம்பர் 2020 நிறைவேற்றப்பட்டது. அடுத்தது, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் தாயார் சுலோச்சனா சுப்பிரமணியம் உடல்நலக்குறைவால் 19 செப்டம்பர் 2020 காலமானார். அடுத்தது, ராமநாதபுரம் மாவட்டம் குந்துகால் கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட மீன் இறங்கு தளத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக 19 செப்டம்பர் 2020 திறந்து வைத்தார். ஊராட்சி நிர்வாகத்தில் தகவல் தொழில்நுட்ப முறைகளை சிறப்பாக பயன்படுத்தியதற்கு மத்திய அரசின் விருதுகள் தமிழகத்துக்கு அளிக்கப்பட்டன. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்ட ஊராட்சி, மதுரை மாவட்டம் திருமங்கலம், சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம், கரூர் மாவட்டம் ஆண்டாங்கோவில் கிழக்கு, ஈரோடு மாவட்டம் குருமந்தூர், புதுக்கோட்டை அம்புகோவில், கிருஷ்ணகிரி நெடுங்கல், கோவை மாவட்டம் இக்கரை கொழுவாம்பட்டி, காஞ்சிபுரம், மேவலூர் குப்பம், கள்ளக்குறிச்சி களவனூர் கிராம ஊராட்சி, திருவள்ளூர் மாவட்டம் TC கண்டிகை ஆகிய ஊராட்சிகளும் மத்திய அரசின் விருதுகளை பெற்றன. அடுத்தது, தெற்கு ரயில்வேயில் ரயில்வே பாதுகாப்பு படையில் சிறப்பாக பணியாற்றிய 7 பேருக்கு DG விருது வழங்கப்பட உள்ளது. அதாவது நாடு முழுவதும் 2019 ஆம் ஆண்டில் DG விருதுக்காக
139 பாதுகாப்பு படை அதிகாரிகள் மற்றும் போலீசார் தேர்வாகியுள்ளனர். அந்த வகையில் தெற்கு ரயில்வேயை சேர்ந்த 7 பேருக்கு அந்த விருது வழங்கப்பட உள்ளது. அது யாரார்னா, தெற்கு ரயில்வே சென்னை கோட்டத்தில் தண்டையார்பேட்டை ரயில்வே பாதுகாப்பு படை உதவி ஆணையர் ஜே அனில், சென்னை சென்ட்ரல் ஆர்சிஎஃப் ஆய்வாளர் எல் எஸ் சிவனேசன், மதுரை கோட்டத்தில் ஆர்பிஎஃப் உதவி ஆய்வாளர் ஆர் வி மனோஜ்குமார், சென்னை கோட்ட ஆர்பிஎஃப் உதவி ஆய்வாளர் ஆர் பாலகுமார், திருச்சி கோட்ட ஆர்பிஎஃப் தலைமை காவலர் ராமநாதன், சேலம் கோட்ட ஆர்பிஎஃப் காவலர் எம் பிரவீன், பாலக்காடு கோட்ட ஆர்பிஎஃப் காவலர் ஷாவின் ஆகியோருக்கு மிகச்சிறப்பாக பணியாற்றியதற்கான டிஜி விருது வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, தமிழ்நாடு மாநிலத்தில் மின்சார வாகனம் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு 2025 ஆண்டு வரை 100% வரி விலக்களிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறை சார்பில் பசுமை தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அடுத்தது, முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏவும் அமமுக அமைப்பு செயலாளருமான எஸ் சிவராஜ் 20 செப்டம்பர் 2020 காலமானார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரைச் சேர்ந்த இவர் ரிசிவந்தியம் சட்டப்பேரவை தொகுதியில் 1984 முதல் 4 முறை காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 353.11 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட 25 புதிய துணை மின் நிலையங்களை முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 19 செப்டம்பர் 2020 திறந்து வைத்தார். அடுத்தது, ரயில்வேயில் சரக்கு போக்குவரத்து தொடர்பாக பல்வேறு தகவல்களை எளிதாக அறியும் வகையில் சரக்கு போக்குவரத்து சேவை செயலியை, அதாவது பிரைட் சேவா செயலியை சென்னை ரயில்வே கோட்டம் அறிமுகப்படுத்தியது. தமிழ்நாடு இணைய பாதுகாப்பு கொள்கையை முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 19 செப்டம்பர் 2020 வெளியிட்டார். அதாவது கனெக்ட் மாநாட்டின் போது தொழில்நுட்பத்தை சிறந்த முறையில் பயன்படுத்திய நிறுவனங்களுக்கு விருதுகளை முதலமைச்சர் பழனிசாமி வழங்கினார். அதன்படி பொதுத்துறையில் சிறந்த வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதற்கான விருது பதிவுத்துறை தலைவர் ஜோதி நிர்மலாவுக்கு வழங்கப்பட்டது. எம்எஸ் தோனி விளையாட்டு அறிவியல் உயர் செயல் மையம் சென்னை ராமச்சந்திரா உயர்கல்வி நிறுவனத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலியில் பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 19 செப்டம்பர் 2020 மற்றும் 20 செப்டம்பர் 2020 ஆகிய இரு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மட்டும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 19 மற்றும் 20 செப்டம்பர் 2020 ஆகிய இரு தினங்களுக்குரிய நடப்பு நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.